இன்னைக்கு ஈவினிங் டிஃபனாக பொரி மாவு உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், புளி சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் வரமிளகாய் பெருங்காயம். முதல்ல புழுங்கல் அரிசியை வந்து வெறும் வானதியில் போட்டு பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா மாவாக திரிச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு கடுகு நல்லா வெடிக்க விட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் 1 கப் புளி தண்ணி 300 கப் வெறும் தண்ணி விடுறேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு. புளித்தண்ணி கொதிச்சு வருது, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இந்த பொரி அடுப்பை சிம்ல வச்சுட்டு பொரி அரிசி மாவை அப்படி கொட்டணும். கொட்டிட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விடணும். இப்போ இதை நல்லா கிளறி விடணும், உதிரி உதிரியாக வர மட்டும் நல்லா கிளறி விடணும். இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். முதல்ல இப்படி கட்டி கட்டியாக தான் இருக்கும், கிளற கிளற உதிரி ஆகிடும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க, உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு, இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். பொரி மாவு புளி உப்புமா ரெடி.